அனைவருக்கும் வணக்கம். எம்ஆர்பி கோவிட் பணி செவிலியர்களாக பணியாற்றிய எம்ஆர்பி கோவிட் பணியாளர் செவிலியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணும் சொல்லி தேமுதிக சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா 2020 கோவிட் உலகம் முழுக்க பரவுச்சு, எல்லாருக்கும் தெரியும். 2021 இவங்களை எல்லாம் வந்து செவிலியர்களாக பணியமர்த்தி 21 அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நீங்க எல்லாம் நிரந்தர பணியாளர்களாக ஆக்குவோம். ஆனா 22 டிசம்பர் என்ன சொல்றாங்க, அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டது என்று அவங்க ஒரு பெரிய தலை இடி அவங்க தலையில போடுறாங்க. நான் என்ன ஒன்னே ஒன்னு விஷயம் கேட்டுக்கிறேன், கொரோனா காலத்துல அவங்க தங்கள் வாழ்க்கையே துச்சமாக எண்ணி அந்த பணியை செஞ்சிருக்காங்க. அது நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து மறந்துடக்கூடாது. குடும்பத்தை மறந்து, தங்களை மறந்து, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தலையில இருந்து இந்த நாசா விண்வெளி வீரர்களை தான் நம்ம பார்த்திருக்கோம். அதை கண்கூடா எங்க பார்த்தோம்னா நம்ம மருத்துவமனைகளில் டாக்டர்களும் செவிலியர்களும் அன்னைக்கு பணியாற்றினாங்க. அதை யாரும் மறந்துடக்கூடாது. சாப்பிட முடியாது, டாய்லெட் போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது என்று எவ்வளவோ அவங்க வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுடைய தேவையை நாம எடுத்துக்கிட்டு தேவை முடிஞ்சவுன்னு அவங்களை தூக்கி எறிவது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். எனவே இன்னும் கொரோனா முடியல, மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் என்று எல்லா புள்ளி விவரங்களும் சொல்லுது. அந்த காலகட்டத்தில் மீண்டும் செவிலியர்களை அழைச்சா அவங்க பணிக்கு வரல என்றால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய, அத்தனை உயிர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். எனவே இவர்களுக்கு பிறகு வந்த தற்காலிக பணியாளர்கள் 950 பேருக்கு எப்படி நீங்க பணி நிரந்தரம் செய்தீர்களோ அது போல எம்ஆர்பி கோவிட் செவிலியர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்து அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக இந்த அரசு ஒளியேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தேமுதிக சார்பா கேட்டுக்கிறோம். ஏன்னா அவங்க தொடர்ந்து பல மாசமாக உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, பல மாசமாய் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. இருந்தாலும் சுகாதாரத்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசுறாரு, ஆனா எந்த முடிவும் வரல. இனியும் காலதாமதம் செய்யாமல் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் சொல்லி இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக அரசாங்கத்துக்கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம். மீண்டும் அவங்க இது அப்படியே கேர்லெஸ்ஸா அவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யல என்றால் நிச்சயமாக இந்த போராட்டம் தேமுதிக சார்பாக ஒரு மாபெரும் ஒரு போராட்டமாக நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியா தெரிவிச்சுக்கிறோம். எனவே அவர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு அரசாங்கம் அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும். ஏன்னா அவங்க உங்களை தேவைக்கு அவங்க யூஸ் பண்றீங்க, தேவையில்லைன்னு தூக்கி போட்டுருவீங்க. அவங்க ஒன்றும் கருவேப்பிலை இல்லை, நமக்காக உழைக்கின்ற நைட்டிங்கேல்ஸ் அவங்க, நைட்டிங்கேல்ஸ் அவங்க. அதனால நாசால பார்த்த விண்வெளி வீரர்களை நம்ம பாருங்க, இப்ப நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கோம். தலையில இருந்து கால் வரைக்கும் ப்ளூ டிரெஸ் ஒயிட் டிரெஸ் போட்டு மூச்சு விட முடியாம சாப்பிட முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதை நினைச்சு பாக்கணும் அரசாங்கம். என்ன அரசாங்கத்திட்ட என்ன காசா இல்ல, எவ்வளவோ காசு வச்சிருக்காங்க. லஞ்ச ஊழல் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு காசு வருதா? அப்ப ஏன் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னா எங்க ஏன் முடியல? அதனால நிச்சயம் உங்க அரசாங்கத்தால் முடியும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பாக வலியுறுத்துகிறோம். இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய எல்லா கூட்டத்திலையும் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம், செவிலியர்கள் ஒரு பக்கம், கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஊழியர்கள் ஒரு பக்கம், நெய்வேலி லிக்னைட்ல அதை வந்து லிக்னைட் கார்பரேஷனை எடுக்கணும்னு சொல்லி அங்க மாநகராட்சி ஊழியர்கள், அது மாதிரி எல்லா இடத்திலயுமே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு உணர்ந்து நிச்சயமாக அரசு அந்த தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியத்தை பணி நிரந்தரத்தை செய்து அவங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றத்தையும் ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை அவங்களுக்கு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க ஒன்னும் வந்து போன ஆட்சி மாதிரி 2500 கூட பொங்கலுக்கு கொடுக்கல, வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறீங்க, வெறும் அரிசி பொங்கலுக்கு சக்கரை கொடுக்கறீங்க. அது மட்டும் இல்ல, கொடுத்த இந்த வாக்குறுதி இந்த அரசு நிறைவேற்றாத ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே ஒரே நிலையாக இருந்து ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இது போல உண்மையில் உழைக்கும் வர்க்கத்திற்கு உறுதுணையாக இருந்து நிச்சயம் அவங்களுக்கு காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறேன். சட்டசபையில நடந்த நிகழ்வு வந்துங்க, இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் நடக்கல. ஏன்னா ஆளுங்கட்சி இருந்தா எதிர்கட்சி வெளிநடப்பு செய்யும், எதிர்கட்சியை கோஷம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து யூஸ்வலா கேப்டன் காலத்திலே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு ஆளுநரே வெளிநடப்பு செய்யறத முதல் முறையாக நம்ம பாக்குறோம். இது வந்து உண்மையிலே வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். ஆளுநர் அவர்கள்
தன் பொறுப்பை உணர்ந்து இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் இருந்து தேசிய கீதம் பாடின பிறகு அவர் போயிருக்கணும். ஆனால் அவரு பாதியிலேயே போனது கண்டனத்துக்குரியது. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், எல்லோருடைய கருத்து இது திட்டமிட்ட ஒரு நாடகம் என்று நிறைய பேர் இதை சொல்றாங்க. ஆளுநர் இருக்கும் போது முதலமைச்சர் பேசுவது தவறு என்ற கருத்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் பேசும் போதே எல்லாரும் கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த சட்டமன்றம் வந்து மக்கள் வரி பணத்துல நடக்கிறது, யாரோட சொந்த காசுல இல்ல. ஒரு நாளைக்கு சட்டமன்றம் நடத்தணும் எவ்வளவு செலவாகுதுன்னு மக்களுக்கு தெரியும். அதனால் அந்த சட்டமன்றத்தை ஜனநாயக நீதியாக மக்கள் பயனடிக்க கூடிய அளவு செய்யணும். தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த ஒரு மன்றமாக நீங்க மாத்திட்டாங்க. முதலமைச்சர் தன் அதிகாரத்தை நிரூபிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, கவர்னர் தன் அதிகாரத்தை நிரூபிச்சுட்டு அவர் வெளிநடப்பு பண்ணிட்டார். இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஆனால் இது ஜனநாயக ரீதியாக தவறான ஒரு விஷயம், கண்டனத்துக்குரிய விஷயம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.